வசந்தமாய் வெளிய புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குளமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடிய புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குளமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தரும் வழி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே, இரு பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வருங்க மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் வழியது, வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் வழியது. மாபெரும் தவமாய் மானுடனேசம் மனங்களில் எங்கும் மலர்ந்திடும் வழியது, மாபெரும் தவமாய் மானுடனேசம் மனங்களில் எங்கும் மலர்ந்திடும் பலியில். ஓர் இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே, ஓர் இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே, இன்னும் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடிய புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமே. நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள செய்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26-40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகையின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாவியின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டுவிட்டதே. அவர் பிலிப்பிடம் இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரே குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு, இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பும் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர்
சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர்வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடரவிடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுளை போற்றி, தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். Alleluia, 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 Alleluia. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டா அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 44-51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறை வாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இருந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். என்னிடம் வருபவரை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றி துதித்து உம்மை வணங்குகின்றோம். இந்த நாளை தந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். உமது அருள்துணையோடு, உமது அருள் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதித்து நன்மைகளையும் வெற்றிகளையும் எங்களுக்கு தந்து உயிர்ப்பின் சாட்சிகளாய் உலகத்தில் வாழ வரம்பேண்டி செபிக்கின்றோம். நோய் நொடிகள் ஆபத்து தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியா இந்நாளில் எங்களை உம் கரங்களில் ஒப்பு கொடுத்து உமது ஆசீருக்காக வேண்டி நிற்கிறோம். ஆமீன். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாமல் இருந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. எனது உணவை உண்ணும் எவர் பசியை அருந்திடார் என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டா அவன் என்றுமே வாழ்வா அவர் என்றுமே வாழ்வா. அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டா என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பே நானே. வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள பிரசன்னம் நாம் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற அப்பரசத்தில் அடங்கியிருக்கிறது. கடவுள்தாமே அனைத்தையும் அனைவருக்கும் கற்றுத்தருவார் என்று இறைவார்த்தை சொல்லுகிற போது அந்த கடவுள் வெளிப்படுத்திய மறை உண்மை உயிருள்ள பிரசன்னமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பலிப்பீடத்தில் அர்ப்பணமாவது. வாழ்வு தரும் உணவு நானே, இது முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. முன்னோர் உண்ட உணவை உண்ட அனைவரும் மடிந்து போனார்கள். ஆனால் இவ்வுணவை உண்பவரோ நிலை வாழ்வை பெறுகின்றார்கள். இந்த உணவை உண்பவர் அவரை இரவாமல் இறக்கச் செய்கின்ற உணவாக இது இருக்கிறது. இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று இறைவார்த்தை வாழ்வு தருகிற உணவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. எனது சதையை நான் உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் இயேசு. இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற மகத்துவமான ஒரு நிகழ்ச்சியை
இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகிறது. எத்தோப்பிய அரச அலுவலர் ஒருவர் ஜெருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு மீண்டும் எத்தியோப்பிய நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நிதி அமைச்சர். எத்தியோப்பிய அரசி கந்தகியினுடைய நிதி அமைச்சராக இருக்கிறார். ஆனால் அவரை விவிலியம் சரியாக அடையாளம் காட்டுகிறது. அவர் ஓர் அலி என்று சொல்லுகிறது. அவர் தேரிலே அமர்ந்து கொண்டு எசையா இறைவாக்கினருடைய வார்த்தைகளை இறை வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அவ்வாறு வாசித்துக் கொண்டிருந்த அந்த பகுதி அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாமல் இருந்தார். இந்த பகுதியை அவர் வாசித்துக் கொண்டிருக்கையில் பிலிப்பு அவ்விடத்திற்கு ஆண்டவரின் தூதரால் அனுப்பப்படுவதை பார்க்கிறோம். இவரை பார்த்து, நீர் வாசித்துக் கொண்டிருப்பதனுடைய இறை வார்த்தையின் பொருள் உமக்கு தெரியுமா என்று பிலிப்பு கேட்கிறார். அப்பொழுது இந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் சொல்லுகிறார், யாராவது எனக்கு இந்த இறை வார்த்தையினுடைய உண்மையான பொருளை விளக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார். அதற்கு உடனடியாக அந்த இறை வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை விளக்கி கூற ஆண்டவரால் தூண்டி எழுப்பப்பட்ட பிலிப்பு அவரோடு இணைந்து அந்த தேரில் பயணம் செய்வதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த நிதி அமைச்சர் கேட்கிறார், இந்த இறை வார்த்தை எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது, யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறது? இறைவாக்கினர் தம்மை பற்றி பேசுகிறாரா அல்லது வேறொருவரை பற்றி பேசுகிறாரா என்று கேட்டபோது பிலிப்பு அவருக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுக்கிறார். இந்த இறை வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பது. அவரே அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவரே ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறியாக விற்றிருந்தவர். அவருடைய இரத்தம் மாசு மறுபற்ற இரத்தம், அப்படிப்பட்ட தூய்மையான இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை மீட்டு கொண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே உண்மையான மெசியா, அவரே கடவுளால் அனுப்பப்பட்ட இறைமகன், அவரே நம் மீட்பர் என்பதை எடுத்து சொன்னபோது உடனடியாக அந்த மகத்துவமான உண்மைகளை தெரிந்து கொண்ட இந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் மனம் மாறி, நான் திருமுழுக்கு பெறலாமா என்று கேட்கிறார். நான் திருமுழுக்கு பெறுவதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா என்று கேட்டபோது பிலிப்பு சொல்லுகிறார், நீ உன் முழு உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாய் என்றால் திருமுழுக்கு பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை என்ற உடனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறைமகன் என்று நான் நம்புகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய ஆவியானவரர் அவர் மீது இறங்கி வந்து திருமுழுக்கு பெற்று அவர் மகிழ்ச்சியோடு திரும்பிச் செல்லுகிறார். மகிழ்ச்சியோடு சென்றது மட்டுமல்லாமல் தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை நற்செய்தியாக அவர் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அறிவித்தார் என்று இறை வார்த்தை சார்ந்து பகிர்கிறது. ஒரு குரு ஒருவர் இருந்தார். அவருடைய தூய்மையான நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையை பார்த்த சீடன் ஒருவன் தன் குருவை பற்றி அதிகமான நூல்களை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு காலகட்டத்தில் குரு இறந்து போகிறார். சீடனும் ஏதோ ஒரு நிலையில் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் கிடக்கின்ற இந்த சீடன் தான் குருவை பற்றி எழுத வேண்டும் என்று நினைத்ததை நினைவு கூர்ந்து, இதுவே தக்க தருணம், எனவே இந்த நிலையில் இருந்து கொண்டு என் குருவை பற்றி நான் எழுத விரும்புகிறேன் என்று அந்த சிறை காவலர்களிடத்தில், எனக்கு எப்படியாவது எழுதுகோலை தருவீர்களா என்று கேட்கிறான். அப்பொழுது எழுதுகோலாக மயில் இறகு ஒன்று கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த சீடனும் மயிலிறகை எடுத்து கொண்ட போது, இதை எழுதுவதற்கு மை வேண்டுமே என்று கேட்டார். நீதான் உன்னுடைய குருவை மிக மிக அதிகமாக அன்பு செய்கிறாயே, உன் அன்பை நிரூபித்து காட்டு என்று சொன்னபோது உடலில் இருக்கிற இரத்தத்தையே மையாக எடுத்து
ஏறக்குறைய 135 பக்கங்கள் எழுதி அந்த நூலை நிறைவு செய்தானாம் அந்த அன்பு சீடன். கிறிஸ்துவுக்காக நாமும் கூட இப்படிப்பட்ட சாட்சிகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் சாட்சிகளாக வாழ்வது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கும் போது பெறுகின்ற ஒரு மகத்துவமான உண்மையை எடுத்து சொல்லுகிறது. அதுவே திருப்பலியின் போது ஆண்டவர் இறை பிரசன்னமாய் நம் மத்தியில் எழுந்தருளுவது. அதை பெற்றுக்கொள்ளுகிற போது நாமும் கூட இறைவனை தாங்கிச் செல்லுகிற இறை பிரசன்னம் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் நாமும் இவ்வுலகின் சாட்சிகளாக வாழ்கிறோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். திருபாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வல்லரை என்னை தருகிறேன். ஏற்றுக்கொள்ளுமே உமதாக்குமே, உம் திருப்புகழ் பாடும் கருவியாக்குமே. பாவம் போக்கி புனிதமாக்கி பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளுமே. இறைவனின் அரசு மலர்ந்திட இயேசுவே வழியாகும் புனித வேண்டியல். இறைவனின் அரசு மலர்ந்திட இயேசுவே வழியாகும் புனித வேண்டியில். என்னையும் இணைத்து புது உலகம் படைக்க சமர்ப்பணம் ஆகினே ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுமே உமராக்குமே, உம் திரு புகழ் பாடும் கருவியாக்குமே. பாவம் போக்கி புனிதமாக்கி பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும்
உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரின் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கோப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனென்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் நேற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முடையது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்தன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் என்ற வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்பும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாள் இல்லையே, உமை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டும். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்வு தரும் உணவாக்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாறாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இன்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாறாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இன்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் துறங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடிய துதித்திடுவோம், என்னாலும்